இன்றைய மன்னா யாத்ராகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் மோசை மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று கத்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார் இங்கு பார்க்கிறோம் சீனாய் மலையின் மேல் ஒரு மேகம் மலையை மூடிற்று அந்த மலை அந்த மேகத்துக்குள்ளாக மோசே ஆறு நாள் இருந்தார் எந்த ஒரு வார்த்தையும் வெளிப்படவில்லை ஆனால் அந்த ஆறு நாளும் அந்த மேகத்துக்குள்ளாக இருந்தார் ஏழாம் நாளில் இன்னமும் அந்த தான் இருக்கிறார் ஏழாம் நாளில் தான் மேகத்திலிருந்து கர்த்தர் மோசையை கூப்பிட்டார் இதற்கு முன்பாக சில வசனங்களிலே நாம் பார்த்தோம் கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு அக்கினியை போல சீனாய் மலையின் மேல் இறங்கியிருந்தது கர்த்தருடைய பிரசன்னம் அக்கினியாக மாத்திரமல்ல மேகம் போல மென்மையாகவும் நம்மளை நிரப்பக்கூடியது அக்கினி என்பது ஒரு வல்லமையோடு இறங்குவதை குறிக்கிறது மேகம் என்பது ஒரு மென்மையான தேவ பிரசனத்தை குறிக்கிறது சில நேரங்களிலே நாம் தாங்க முடியாத அளவுக்கு தேவ வல்லமை தேவ பிரசனம் வல்லமையாய் நம்மளை நிரப்புவதை உணர முடியும் சில நேரங்களிலே மென்மையான ஒரு தேவ பிரசன்னத்தை உணரலாம் நீங்கள் அமைதலாக இருக்கும் பொழுதும் பிரசன்னத்தை உணர முடியும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் மோசை பாருங்க தேவனுடைய பிரசனத்தில் பொறுமையாய ஆறு நாட்கள் இருந்தார் ஒரு சத்தமும் இல்லை ஆனால் அவர் செய்ததெல்லாம் தேவ பிரசனத்தில் அமர்ந்திருந்தார் ஏழாம் நாளில்தான் கத்தர் மோசையை மேகத்தின் நடுவில் இருந்து கூப்பிட்டார் அவருடைய பிரசன்னத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும் சில நேரங்களில் நமக்கு அந்த பொறுமை இருப்பதில்லை நாம் தேவ பிரசனத்துக்குள் போகிறோம் ஒன்றுமே தெரியவில்லாவிட்டால் எழுந்து வந்து விடுவோம் ஆனால் மோசை பாருங்கள் பொறுமையோடு அமர்ந்திருந்து கத்துடைய சத்தத்தை கேட்டால் நாமும் அந்த கிருபை கேட்கலாமா ஆண்டே உங்களுடைய பிரசனத்தில் நான் அமர்ந்திருக்க வேண்டும் உடைய சத்தத்தை கேட்க வேண்டும் ஒரு மென்மையான தேவ பிரசனம் நீங்கள் இருக்கிற இடத்தை மூடும் உங்களுடைய வீடு ஒரு சீனாய் மலையாய் மாறக்கூடும் உங்களுடைய ஜபாரை ஒரு சீனாய் மலையாய் மாற முடியும் ஆகவே நாம் வாஞ்சிப்பது தேவ பிரசனத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரே தகப்பனே உம்முடைய மென்மையான பிரசனை எங்களை மூடட்டோப்பா உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கணும்னு உங்களுடைய பிரசனத்தில் காத்திருக்கிற கிருபைகளை தாரும் பொறுமை எங்களுக்கு தாரும் தரித்திருக்கிற கிருபைகளை தாரும் உங்களுடைய வல்ல பலத்த கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தேவ பிரசனத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களுக்கு வேண்டிய சத்தத்தை நீர் கேட்க செய்யும் உம்முடைய சத்தத்தை கேட்க செய்யும் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமேன்